நீதிமன்ற உத்தரவினையும் மீறி வடக்கில் விடுதலை புலிகளை நினைவு கூர்ந்த வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மீது சட்டம் ஏன் அமுல்படுத்தப்படவில்லை என பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொடு அத்தே ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் நல்லாட்சி என கூறும் இந்த அரசாங்கம் தெற்கில் ஒரு வகையிலும் வடக்கில் ஒரு வகையிலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலையாகி வெளியில் வந்தபோதே அவர் இவ்வாறு වි ඉදැ බෝධ අව ොරු ර්තිත්තෙර විකයින මාසෙකට විතර කරපු ආරාධනාව කට අනුව වෙසක් වැඩසටහනක් සඳහා ජපානයට වැඩම කරන්න සිද්ධ වනාා ඉතින් ඒ අතරී තමයි මේ கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக விடுக்கப்பட்டிருந்த அழைப்பிற்கு அமைய் பண்டிகை தொடர்பில் ஜப்பான் சென்றிருந்த நிலையில் இவ்வாறான சம்பவத்திற்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற சட்டத்திற்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும் அதற்கு அமையவே என் மீது பிடிவிராந்து இருப்பதனை அறிந்ததும் போலீஸ் நிலையத்திற்கு சென்று தற்பொழுது நீதிமன்றத்தின் ஊடாக அந்த பிடிவிராந்தினை நீக்கியுள்ளேன் இதன்போது நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்பட்டு பிணை வழங்கியுள்ளது இந்த நாட்டிலே பௌத்த பிக்குகளாகட்டும் வேறு எந்த துறையில் இருப்பவர்களாகட்டும் எல்லோரும் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் வடக்கு கிழக்கு என்று பேதம் பாராமல் இராணுவத்தினர் மீட்டுக் கொடுத்த இந்த நாட்டில் தெற்கில் ஒரு வகையான சட்டமும் வடக்கில் இன்னொரு விதமான சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது விடுதலைப் புலிகளை நினைவு கூற வேண்டாம் என நீதிமன்றம் தடையுத்தரவினை பிறப்பித்திருந்த நிலையில் விக்னேஸ்வரன் புலிகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினார் தெற்கில் எங்கள் மீது சட்டத்தை பிரயோகிக்கும் இந்த அரசாங்கம் ஏன் விக்னேஸ்வரன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்கின்றேன் எங்களுக்கு ஒருவிதமாகவும் அவர்களுக்கு ஒருவிதமாகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா அதேபோல் எங்கள் நாட்டின் தேசிய சொத்தான வில்பத்து சரணாலயத்தினை அளிக்கும் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக சட்டம் ஏன் கடமையை செய்யவில்லை இந்த நல்லாட்சி அரசாங்கம் பயந்துவிட்டதா மூவாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை தமது கட்டுப்பாட்டினுள் எடுத்து அதனை தமது சமூகத்திற்கு பகிர்ந்தளித்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் முஸ்லீம் பிரதிநிதிகள் உட்பட பதியுதீனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனினும் தற்போது வரையில் பதியுதீன் சுதந்திரமாக வெளியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு நாளேனும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அழைத்து விசாரிக்கப்படவில்லை சட்டம் சகலருக்கும் சமமாக நிலைநாட்டப்பட வேண்டும் ஒரு பிரிவினருக்கு ஒரு விதத்திலும் இன்னொரு பிரிவினருக்கு இன்னொரு விதத்திலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாயின் ඉද නාඩි එදිර් ාලතතිල් පාරිය ප්‍රචිනේ කලයි සදිික නේරඩුම් ඇඩරුම් අවර කරනා පැමිල් එල් වෙලති එදී බදුරුදීල්ල බොම බොම නිදහසේලි හු එකදවසක්වත් අල්ලස් සෝදෂක කොමිසම ැඳෙ වෙන